யார் இந்த கண்ணன் கண்ணன் உங்களைப் போலவே மூன்றாம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு சிறுவன் தான் இவன் தான் அந்த கண்ணன் கண்ணன் எப்பொழுதும் போலவே காலையில் வீட்டில் கிளம்பி பள்ளிக்கு போயிட்டு இருக்காரு போயிட்டு வழியில அவனுக்கு ஒரு சின்ன ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடக்குது அந்த நிகழ்வின் மூலமாக அவன் தன் வாழ்க்கைக்கு உதவக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு செய்தியை கற்றுக்கிறான் அது என்ன செய்தி என்ன தான் நடந்தது கண்ணனுக்கு தெரிஞ்சுக்கலாமா கதிரவனின் ஒளி எங்கும் படர்ந்திருந்தது பறவைகள் ஒளி எழுப்பி பறந்தன காலை வேளையில் கண்ணன் பள்ளிக்கு புறப்பட்டான் அவன் செல்லும் வழியில் ஒரு பெரியவரை பார்த்தான் அந்த பெரியவர் சாலையை கடக்க உதவ வேண்டுமென்று அவனிடம் கேட்டார் இதோ கண்ணன் உதவி செய்கிறது உங்களுக்கு தெரிந்துதானே அடுத்து கண்ணன் என்ன சொல்றாரு பார்க்கலாமா வாரங்கள் போகலாம் என்று கூறிய கண்ணன் அவரது கையை பிடித்துக்கொண்டு கொண்டு பாதுகாப்பாக எதிர்ப்புறத்தில் விடுவதற்கு சென்றான் அப்போது எதிரே ஒரு பேருந்து வேகமாக வந்தது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த அந்த பேருந்து பக்கத்தில் இருந்த மரத்தில் மோதியது உடனே கண்ணன் கத்தினான் இதோ பாருங்கள் அந்த பேருந்து இந்த மரத்தின் மீது கட்டுப்பாட்டை இழந்து மோதிக்கொள்கிறது இதை பார்க்குற கண்ணனுக்கு ஒரு பேர் அதிர்ச்சி ஏன்னா இது போன்ற சம்பவங்கள் எல்லாம் கண்ணன் இதுக்கு முன்னாடி நேரில் பார்த்ததில்ல இப்போ நேரில் பார்க்கவும் அவனுக்கு ஒரு பயம் வந்தது அதனால் கண்ணன் என்ன பண்ணிட்டான் கத்திட்டான் அதுக்கடுத்து என்ன நடக்குது பாருங்க கண்ணன் ரொம்ப சின்ன பையன் இல்லையா அதனால் அவனுக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் கத்திட்டான் ஆனால் கண்ணன் அழைத்து கொண்டு வந்த இவர் பெரியவர் அவர் யோசித்து என்ன செய்கிறாருன்னு பாருங்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் ஐயோ காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் என்று உரக்க கத்தினான் கண்ணன் உடனே அந்த பெரியவர் தன் கைப்பையிலிருந்து செல்பேசியை எடுத்தார் செல்பேசினா என்னன்னு தெரியுதுல குட்டீஸ் உங்களுடைய மொபைல் போன் பின் நூற்று எட்டு என்ற எண்ணிற்கு தொடர்பு கொண்டு பேசினார் அடுத்த சிறிது நேரத்தில் அவசர ஊர்தி வந்தது அவசர ஊர்தி அப்படின்னா ஆம்புலன்ஸ் காவலர்களும் வந்தனர் பேருந்தில் காயமடைந்தவர்களை மருத்துவமனையில் சேர்த்தனர் பெரியவர் நல்லாவே சிந்திச்சு செயல்பட்டிருக்கிறாரு இந்த நேரத்துல அடுத்து என்ன நடக்குது இதனை பார்த்த கண்ணன் பேருந்தில் இருந்தவர்களுக்கு தன்னால் இயன்ற உதவிகளை செய்தான் அதன் பிறகு பள்ளிக்கு சென்றான் ஆசிரியர் கண்ணனை பார்த்து ஏன் தாமதமாக வருகிறாய் என்று கேட்டார் கண்ணன் நடந்தவற்றை தெளிவாக கூறினான் ஆசிரியர் அவனை பாராட்டினார் கண்ணன் மகிழ்ச்சி அடைந்தான் மாணவர்களே நீங்களும் உங்களால் முடிந்த உதவியை பிறருக்கு செய்ய வேண்டும் அதுவே மகிழ்ச்சியை தரும் என்றார் மாணவர்கள் அனைவரும் கையை தட்டி கண்ணனுக்கு பாராட்டு தெரிவித்தனர் என்ன குழந்தைகளே நீங்களும் கண்ணனை போலவே அனைவருக்கும் உதவ வேண்டும் என்ற தானே இருக்கிறீர்கள் இது போன்ற சம்பவங்கள் நடக்கும் போது நாம் நிதானமாக சிந்தித்து செயல்பட வேண்டும் கண்ணன் சிறிய பையன் நீங்களும் அதுபோலவே சிறிய குழந்தைகள் அதனால இது போன்ற சம்பவங்கள் ஏற்படும்போது போது பக்கத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களிடம் போய் கூறி அதனால் என்ன உதவி செய்ய முடியும் என்று கேட்டறிய வேண்டும் என்ன எனக்கு டீஸ் இப்போ வினாவிடை பகுதியை பார்ப்போமா படிப்போம் சிந்திப்போம் பிறகு எழுதுவோம் சரியான விடையை தெரிவு செய்வோமா முதல் கேள்வி கதிரவன் இச்சொல் உணர்த்தும் பொருள் சந்திரன் சூரியன் நெற்கதிர் கதிரவன் இச்சொல் உணர்த்தும் பொருள் சூரியன் இரண்டாவது மகிழ்ச்சி அடைந்தான் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது மகிழ்ச்சி கூட்டல் அடைந்தான் மகிழ்ச்சி கூட்டல் எடைந்தான் மகிழ்ச்சியை கூட்டல் அடைந்தான் மகிழ்ச்சியை கூட்டல் எடைந்தான் விடை மகிழ்ச்சி கூட்டல் அடைந்தான் மூன்றாவது ஒளி எழுப்பி இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஒளி கூட்டல் எழுப்பி ஒளி கூட்டல் எழுப்பி ஒளியை கூட்டல் எழுப்பி ஒளியை கூட்டல் எழுப்பி விடை ஒளி கூட்டல் எழுப்பி அடுத்தது பொருத்தமான குறியிடுக சரி இல்லைனா தவறு அப்படின்னு ஒன்று கண்ணன் பெரியவருக்கு சாலையை கடக்க உதவினான் சரியா தவறா சரி இரண்டாவது கண்ணன் பள்ளிக்கு நேரத்தோடு வந்துவிட்டான் சரியா தவறா தவறு ஏன்னா கண்ணன் போகிற வழியில் இந்த மாதிரி ஒரு சம்பவம் ஏற்பட்டுச்சு இல்லையா அதனால் நூற்றி எட்டுக்கு தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு அவங்க வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு தேவையான உதவியை தான் அவன் பள்ளிக்கு போனான் அடுத்தது மூன்றாவது பெரியவர் அலைபேசியில் நூற்று ஏழை அழைத்தார் சரியா தவறா குட்டீஸ் தவறு ஏன்னா அவர் அழைத்த எண் நூற்று எட்டு நூற்று எட்டுக்கு அழைத்தால் நமக்கு எந்த ஊர்தி வரும் அவசர ஊர்தி அதாவது ஆம்புலன்ஸ் வண்டி தான் வரும் இல்லையா அடுத்தது நான்காவது ஆசிரியரும் மாணவர்களும் கண்ணனை பாராட்டினர் சரி ஆமாம் மிகச்சரி தான் ஆசிரியரும் மாணவர்களும் கண்ணன் செய்த உதவிக்காக கையை தட்டி அவனை ஆரவாரத்தோடு பாராட்டினர் அடுத்தது அகர முதலியை பார்த்து பொருள் வேறுபாடு அறிக உங்களுக்கு இந்த புத்தகத்தின் கடைசி பகுதியில் அதாவது தமிழ் புத்தகத்தோட இறுதி பகுதியில் அகர முதலி என்ற ஒரு பகுதி கொடுத்துருக்குறாங்க அதில் வார்த்தைகளுக்கு ஏற்ற பொருளோடு கொடுத்துருக்காங்க அதை பார்த்து இந்த ஆறு வார்த்தைகளுக்கு நீங்கள் பொருள் சொல்லணும் சொல்லலாமா குட்டீஸ் முதல் வார்த்தை ஒளி ஒளி என்றால் சத்தம் அடுத்தது ஒளி ஒளி என்றால் வெளிச்சம் இங்கே இந்த லகர வேறுபாடு இங்கே இருக்குது அடுத்தது பள்ளி பள்ளி என்றால் கல்வி கற்கும் இடம் அடுத்தது பள்ளி பள்ளி என்றால் ஒரு சிறிய உயிரினம் அடுத்து காலை காலை என்றால் சூரியன் உதிக்கும் நேரம் காலை காலை என்றால் எருது மிகச்சரியாக சொல்லியிருக்கிறீங்க அடுத்த பகுதிக்கு போகலாம் சரியான சொல்லால் படி உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒட்டக சிவங்கி இங்கே நின்றுட்டுருக்கு பார்த்தீங்களா இந்த ஒட்டக சிவங்கியை பற்றின ஒரு ஐந்து செய்தி இங்கே கொடுத்துருக்காங்க இங்கே ஒரு ஐந்து வார்த்தைகளும் இருக்குது இங்கே ஒவ்வொரு வரிக்கும் ஏற்ற மாதிரியான சொற்களை போட்டு நீங்கள் நிரப்பணும் நிரப்பலாமா தயாரா ஒன்று ஒட்டகச் சிவங்கி மிகவும் டேஷ் வலிமை கத்த இலை தழைகளை நீளமாக உயரமானது இதுதான் இங்கே கொடுத்துருக்கக்கூடிய ஐந்து வார்த்தைகள் இதில் சரியான வார்த்தை எதுவாக இருக்கும் உயரமானது ஒட்டக சிவிங்கி மிகவும் உயரமானது அதன் கழுத்து நீளமாக இருக்கும் ஒட்டகச் சிவிங்கிக்கு குரல் நான் இருந்தாலும் அதனால் சத்தம் போட்டு கத்த முடியாது நான்கு ஒரு சிங்கத்தையே காலால் தாக்கி கொள்ளும் அளவுக்கு வலிமை வாய்ந்தது ஓட்டக சிவிங்கி இல்லையா ஐந்து ஒட்டக சிவிங்கி இலை தழைகளை தின்னும் ரொம்பவே அருமையாக சரியான சொல்ல நிரப்பி படித்தாச்சு அடுத்த பயிற்சிக்கு போகலாமா குட்டீஸ் வினாக்களுக்கு விடையலி இங்கே ஐந்து வினாக்கள் கொடுத்துருக்குறாங்க விடையலிக்க தயாராக இருக்கிறீங்களா ஒன்று கண்ணன் எங்கே புறப்பட்டான் கண்ணன் பள்ளிக்கு புறப்பட்டான் இரண்டு பள்ளி செல்லும் வழியில் கண்ணன் யாரை பார்த்தான் பள்ளி செல்லும் வழியில் கண்ணன் ஒரு பெரியவரை பார்த்தான் மூன்று பேருந்து எதில் மோதியது பேருந்து ஒரு மரத்தில் மோதியது நான்கு பெரியவர் எந்த எண்ணிற்கு செல்பேசியில் பேசினார் பெரியவர் நூற்றி எட்டு என்ற எண்ணிற்கு செல்பேசியில் பேசினார் ஆசிரியர் கண்ணனை எதற்காக பாராட்டினார் பிறருக்கு உதவி செய்ததற்காக ஆசிரியர் கண்ணனை பாராட்டினார் இது போலவே நீங்களும் எல்லாத்துக்குமே உதவி செய்யணும் உங்கள்ட உதவின் வந்து நிற்கிறவங்களுக்கு கண்டிப்பா செய்யணும் மறந்துடாதீங்க குட்டீஸ் அடுத்த பயிற்சி உன்னை அறிந்து கொள் உன்னை அறிந்து கொள் என்ற இந்த பயிற்சியின் மூலமாக உங்க வகுப்பறையில கலந்துரையாடுவதன் மூலம் நீங்க உங்களையே தெரிஞ்சுக்கலாம் இங்க என்ன தலைப்பின் மூலமாக கலந்துரையாட சொல்லி நீ உன் வீட்டில் யாருக்கு என்ன உதவிகளை செய்கிறாய் உங்க வகுப்பறையில கலந்துரையாடுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க நீங்க உங்க வீட்ல யாருக்கு உதவி செய்ய முடியும் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க உங்களுடைய அம்மா அப்பா தாத்தா பாட்டி உங்களுடைய அண்ணன் தங்கை தம்பி இது போன்ற உங்களுடைய உறவு முறைகளுக்கு அது இல்லாம உங்களுடைய அண்டை வீட்டாருக்கு இது போல தான் நீங்க உதவி செய்ய முடியும் வளர்க்கக்கூடிய பிராணிகளுக்கு இல்லையா அவங்களுக்கெல்லாம் நீங்க என்னென்ன மாதிரியான உதவிகள் எல்லாம் செஞ்சிருக்கீங்க கொஞ்சம் உங்க வகுப்பறையில உங்களுடைய நண்பர்களோடு கலந்துரையாடி தெரிஞ்சுக்கோங்க அடுத்த பயிற்சி சொல் விளையாட்டு வாத்தில் உள்ள எழுத்துக்களை கொண்டு புதிய சொற்களை உருவாக்குக இங்கே ஒரு வாத்து கொடுத்துருக்காங்க இந்த வாத்து பொம்மையின் மேலே நிறைய எழுத்துக்கள் சிதறி கிடக்குது இந்த எழுத்துக்களை பயன்படுத்தி பல புதிய வார்த்தைகளை உங்களை உருவாக்க சொல்கிறாங்க எல்லாம் தயாராக இருக்கிறீங்களா எடுத்துக்காட்டுக்கு கை நகை இங்கே நா என்ற எழுத்து இருக்குது இங்கே கை என்ற எழுத்து இருக்குது இதை பயன்படுத்தி நகை என்ற புதிய சொல்ல உருவாக்கி காமிச்சிருக்காங்க இது போல நீங்கள் மொத்தம் ஆறு வார்த்தைகளை உருவாக்க போகிறீங்க தயாராக இருக்கிறீங்களா குட்டீஸ் ந தி நதி நதி என்ற இரண்டு எழுத்து வார்த்தையை சொல்லலாமா நதினா ஆறு அடுத்தது சிகை 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 அலங்காரம் சொல்லுவாங்க இல்லையா சிகை அடுத்தது சி ரி இப்பு சிரிப்பு இங்கே நான்கு எழுத்து வார்த்தை தான் உருவாக்க சொல்லியிருக்காங்க இல்லையா சிரிப்பு என்பது ஒரு நான்கு எழுத்து வார்த்தை அடுத்தது ந டி நடிப்பு அடுத்தது தீ கை இப்பு திகைப்பு திகைப்பு என்றால் திகைத்து நிற்பது ஆச்சரியப்படுவது சரியா அடுத்தது நகைப்பு நகைப்பு என்றாலும் சிரிப்பது தான் சரியா குட்டீஸ் இப்போ நம்ம ஆறு புதிய வார்த்தைகளை உருவாக்கியாச்சு அடுத்தது நீங்க சிந்திக்கிற மாதிரியான ஒரு பயிற்சி கொடுத்திருக்காங்க அகில் பள்ளியில் படிக்கும் ஒரு சிறுவன் அவனுக்கு உயிர்களிடத்தில் அன்பு காட்டுவதும் பிறருக்கு உதவி செய்வதும் மிகவும் பிடிக்கும் ஆனால் அவன் பெற்றோர்கள் அகில் சிறுவன் என்பதால் அவனுக்கு ஆபத்து ஏதேனும் ஏற்பட்டு என்று பயப்படுகின்றனர் அவர்களின் பயம் சரியானதா இல்லையா ஏன் அப்படின்னு சிந்திக்க சொல்லியிருக்காங்க இப்போ நீங்க இந்த கதையிலே பார்க்க போனீங்கன்னா கண்ணன் ஒரு பெரியவரோடு இருந்ததுனால அந்த உதவியை செய்யறதற்கு அவனுக்கு ஏற்றபடியா இருந்துச்சு இல்லை கண்ணன் கூட யாருமே இல்லை அவன் மட்டும் தனியா இருக்கான் அப்படின்னா யாருக்காவது இது மாதிரியான ஒரு பொது இடங்கள்ல போய் உதவி செய்கிறதுக்கு கொஞ்சம் யோசிக்கணும் ஏன்னா அவன் சிறிய பையன் இல்லையா அவனுக்கு பாதுகாப்பு என்பது மிக மிக அவசியம் அவன் பாதுகாப்போடு உணரக்கூடிய யாரோடாவது சேர்ந்து இருக்கும்போது மட்டும்தான் பொது இடங்கள்ல உதவி செய்கிறது சரியா இருக்கும் மற்றபடி நீங்க இருக்கும் இருக்கும்போது உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய உறவினர்களுக்கும் அண்டை அயலாருக்கும் மட்டும் உதவி செய்தால் போதும் அதுவும் கூட உங்களுடைய பெற்றோரின் கவனத்தோடு மட்டும்தான் செய்யணும் சரியா குட்டீஸ் அப்போ அவர்களுக்கு ஏற்பட்ட பயம் மிகவும் சரியானது சரியா குட்டீஸ் இப்போ இந்த பாடத்தை நம்ம முழுமையாக பார்த்து முடிச்சிட்டோம் எனக்கு டீஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த மருத்துவ சந்திக்குமாறே என்று மணி உங்கள் பிஞ்சுக்காரர்களுடன் பாய்